हेलो व्यूवर्स, वेलकम टू सुपर ब्राइन। इनकी परीक्षा पार्ट एट पाकला। पार्ट सेवन नम्ब पाता मादी दाँम कानवर्सेशन वो पयान वह पेसरा मारी वो चिंपन आंसर पड़े मार लेडी केक्रा मारे क्वेश्चन केक्रा मारी गेल वो आंसर पड़े मारी पाकल तुम कौन हो अब तुमना नी கோன்னா யாரு தும் வந்தா லாஸ்டா ஹோ அப்படிதான் முடியணும் நீ யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து ஆன்சர்ஸ்லாம் பேக் சைடில் அந்த கேர்ள் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் வந்து க்வெஸ்சன் வித் ஆன்சரோட நான் சொல்லிடுறேன் இது பேக் சைடு இங்கே பாருங்க மே லட்கி ஹூ நான் சிறுமி அதாவது ஐ ஆம் எ கேர்ள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நான் பொண்ணு அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் மே வந்தா ஹூ அப்படிதான் முடியும் இங்கே பார்த்தீங்கன்னா மை தான் இருக்கும் ஆனால் அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது மே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் ஹூ தான் முடியணும் தும் வந்தால் ஹோ முடிகிற மாதிரி மே வந்தால் ஹூ தான் முடியணும் ஓகே இங்கே பாருங்க நெக்ஸ்ட் க்வெஸ்டின் துமாரா நாம் கியாக துமாரா அப்படின்னா உன்னுடைய நாம்னா நேம் என்ன உன்னுடைய பெயர் என்ன கியானா என்ன உங்களுக்கு தெரியும் துமாரா நாம் கியாக இருக்கு ஆன்சர் பாருங்க மேரா நாம் விமலாக மேரா அப்படின்னா என்னுடைய நாம்னா நேம் விமலாக என்னுடைய பெயர் விமலா அப்படின்னு அவ சொல்றா நெக்ஸ்ட் பாருங்க துமாரா கர் கஹாக உன்னுடைய வீடு எங்கே இருக்கிறது கர்னா வீடு கஹானா எங்க துமாரா இங்க இம்மு மாவுடைய பாதி வந்ததுனால இது இம் அப்படின்னு படிக்கணும் துமாரா கர் கஹாக உன்னுடைய வீடு எங்கே இருக்கிறது ஆன்சர் பாருங்க மேரா கர் சுபாஷ் நகர் மே ஹ மேனா இல் அப்படின்னு சொன்னோம் சுபாஷ் நகரில் அப்படின்னு வரும் என்னுடைய வீடு வீடு கருனா வீடு என்னுடைய வீடு சுபாஷ் நகரில் இருக்கிறது ஹேனா இருக்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ் குறிக்கும் ஹேன்றது ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் துமாரே பிதாஜி கா நாம் கியாக துமாரே பிதாஜி இங்கே ஏன் வந்து ரே வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிதாஜின்றது வந்து அப்பா அவருக்கு மரியாதை கொடுக்க பட்சத்தில் இங்கே வந்து ப்ளூரல் வந்திருக்கு ஸோ துமாரே யூஸ் பண்ணணும் ஆனால் அம்மாவுக்கு சொல்லும் போது துமாரி அப்படின்ட்டு வரும் இங்கே பாருங்கள் துமாரே பிதாஜி கா நாம் உன்னுடைய அப்பாவின் கா நாம் அப்பாவின் நேம் பெயர் நாம்னா பெயர் என்ன உன்னுடைய அப்பாவின் பெயர் என்ன கேட்டிருக்காங்க மேரா பிதாஜி கா நாம் சுந்தரேசன் ஹ என்னுடைய அப்பாவின் பெயர் சுந்தரேசன் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க வே கஹா காம் கர்த்தே ஹ வேனா அவர் அவர்கள் அப்படின்னு வரும் இப்போ அங்கே அப்பாவை குறிக்கிறதுனால வே அவர்னு சொல்லலாம் மரியாதைக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க கஹானா எங்கே காம்னா ஒர்க் ஓகேவா கர்த்தே ஹ செய்கிறார் வே வந்ததுனால இங்கே கர்த்தே ப்ளூரல் வந்திருக்கு அதே மாதிரி லாஸ்டில் ஹே அப்படின்றது வந்து டாட் ப்ளூரல் வரும்போது இந்த இடத்துல டாட் வரும் இப்போ இங்கே மரியாதைக்காக வே கர்த்தே எங்கள் அப்பா ஒருத்தர் தான் ஆனால் இந்த இடத்துல மரியாதையை யூஸ் பண்ணுறதுனால கர்த்தே போட்டிருக்கோம் ஹேன்ற இடத்துல ஹைன் அந்த டாட்டையும் வச்சுருக்கோம் மற்றபடி சிங்குலர் வந்துச்சுன்னா நம்ம வந்து ஹே மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகே நெக்ஸ்ட்டு உன்னுடைய அப்பா எங்கே வேலை செய்கிறார் வே பந்தர்காஹ் மே காம் கர்த்தே ஹேன் பந்தர்காஹ்னா ஹார்பர் துறைமுகம் சொல்லுவோம் இல்லையா அதில் வந்து வேலை செய்கிறார் பந்தர்காஹ் மே துறைமுகத்தில் காம் கர்த்தே ஹே வேலை செய்கிறார் சொல்லலாம் துமாரி மாதாஜி கா நாம் கியாக உன்னுடைய அம்மாவின் பெயர் என்ன மாதாஜி வந்ததுனால ரீ வந்திருக்கு ஓகேங்களா அம்மாவின் பெயர் என்ன மேரி மாதாஜி கா நாம் சுமதி ஹ என்னுடைய அம்மாவின் பெயர் நாம்னா பெயர் சுமதி ஹ சுமதி சொல்லுங்க நெக்ஸ்ட் பாருங்க வே கஹா காம் கர்த்தி ஹ அவர் எங்கே வேலை செய்கிறார் கஹானா எங்கே காம்னா வேலை அவர் எங்கே வேலை செய்கிறார் வே தஃப்தர் மே காம் கர்த்தி ஹ தஃப்தர்னா ஆஃபீஸ் அலுவலகம் அலுவலகத்தில் வேலை செய்கிறார் அவர் அலுவலகத்தில் வேலை செய்கிறார் நெக்ஸ்ட் துமாரே சோட்டி பாய் சோட்டே பாயி கா நாம் கியாக சோட்டே பாயி சோட்டேனா சின்ன அப்படின்னு அர்த்தம் பாயினா பிரதர் அப்போ பிரதர் பிரதர்னு சொன்னால் நமக்கு வந்து தம்பி அண்ணா ரெண்டு பேருமே வருவாங்க அது நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் எங்கர் பிரதர் எல்டர் பிரதர் அப்படின்னு சொல்லுவோம் எல்டர்னா பெரியவங்க எங்கர்னா சின்னவங்கன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் இப்போ வந்து படே அப்படின்னா பெரியவங்க சோட்டே அப்படின்னா சின்னது அப்போன்னா தம்பி சோட்டே பாயினா தம்பி துமாரே சோட்டே பாயி கா நாம் கியாக உங்களுடைய தம்பியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ இங்க பாருங்க மேரி மேரே சோட்டே பாயி கா நாம் விஜய் ஹ என்னுடைய தம்பியின் பெயர் விஜய் சொல்லிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் பாருங்க தும் கித்னே சால் கி ஹோ இங்க பாருங்க
இப்போ வந்து இது பொண்ணு கிட்ட கேக்குறதுனால இங்க கீ அப்படின்றது வந்திருக்கு. அதுவே நம்ம வந்து லாஸ்ட் லெசன்ல நம்ம பார்த்தோம், அங்கேயும் வந்து கேட்டிருந்தாங்க. அங்க வந்து ஒரு பையன் கிட்ட பாய் கிட்ட கேக்குறதுனால இது வந்து பார்ட் 7. இதுல வந்து பாய் கிட்ட கேட்டதுனால நம்ம வந்து என்ன கேட்டிருக்காங்க, கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே க்வெஸ்டின் தான் இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கேர்ள் கிட்ட கேக்குறதுனால இந்த இடத்துல வந்து கீ யூஸ் பண்ணியிருக்காங்க. தும் கித்தனே சால் கீ ஹோ, உன்னுடைய வயசு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சால்னா வயசு வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கித்தனைனா எத்தனை அப்படின்ட்டு வரும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள் ஆன்சர், மே 15 சால் கீ ஹோ, 15னா 15, எனக்கு 15 வயது ஆகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மே வந்தால் ஹோ முடியணும். ஓகே நெக்ஸ்ட், தும் கஹா படுத்தி ஹோ, கஹானா எங்கே, படுத்தினா படிக்கிற, நீ எங்கே படிக்கிற அப்படின்னு கேட்டிருக்காங்க. மே ஸ்கூல் மே படுத்தி ஹூ, நான் ஸ்கூலில் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறேன். மேனா இல், நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறா. நெக்ஸ்ட் பாருங்கள், தும் கோன்சி கக்ஷா மே படுத்தி ஹோ, நீ எந்த கிளாஸில் எந்த வகுப்பில், கக்ஷானா வகுப்பில், வகுப்பு மேனா இல் வகுப்பில் படிக்கிறாய். கவுன்ஷி அப்படின்னா எந் எத்தனாவது அப்படின்னு அர்த்தம், எத்தனாவது வகுப்பில் படிக்கிறாய். மே தஸ்வி கக்ஷா மே படுத்தி ஹூ, இப்போ தஸ்ன்னா உங்களுக்கு தெரியும் 10 அப்படின்ட்டு, வீன்றது அது பத்தாவது அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வரும். கக்ஷானா வகுப்பு, நான் 10வது வகுப்பில் படிக்கிறேன் சொல்லியிருக்கா. நெக்ஸ்ட், தும் ரோஜ் கித்தனே பஜே உடுத்தி ஹோ, உடுத்தினா எழுந்துக்கிறது ஓகேவா, ரோஜ்னா தினமும், கித்தனைனா எத்தனை, பஜேனா மணி, நீ தினமும் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறாய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எங்கே பாருங்க, மே ரோஜ் சே பஜே உடுத்தி ஹூ, ரோஜ்னா தினமும், சேனா 6 மணிக்கு, நான் தினமும் 6 மணிக்கு எழுந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஓகே நெக்ஸ்ட் பாருங்க, தும் கித்தனை பஜே ஸ்நான் கர்த்தி ஹோ, நீ எத்தனை மணிக்கு, கித்தனை பஜேனா எத்தனை மணிக்கு, ஸ்நான்னா குளிக்கிறது, நீ எத்தனை மணிக்கு குளிக்கிற அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, மே 6:30 ஸ்நான் கர்த்தி ஹூ, சாடே அப்படின்னா ஆஃப் பாதி அப்படின்னு அர்த்தம், சேனா 6 தெரியும், அப்போ 6:30 அப்படின்னு அர்த்தம். மே 6:30 ஸ்நான் கர்த்தி ஹூ, நான் 6 மணிக்கு குளிக்கிறேன் சொல்லியிருக்கா. ஓகே நெக்ஸ்ட், தும் கித்தனை பஜே நாஸ்தா கர்த்தி ஹோ, நீ எத்தனை மணிக்கு சாப்பிட்ற, அதாவது நாஸ்தா அப்படின்றது வந்து பிரேக்ஃபாஸ்ட், நீ எத்தனை மணிக்கு டிஃபன் சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, பிரேக்ஃபாஸ்ட் எத்தனை மணிக்கு சாப்பிட்ற அப்படின்னு கேட்டிருக்காங்க. மே 8:30 மே 8:00 நாஸ்தா கர்த்தி ஹூ, நான் 8 மணிக்கு நாஸ்தா கர்த்தி ஹூ, டிஃபன் சாப்பிட்ற, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன், நான் 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகே நெக்ஸ்ட் பாருங்க, தும் கித்தனை பஜே ஸ்கூல் ஜாத்தி ஹோ, நீ எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு போகிற அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜாத்தின்னா போகிறது, நீ எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு போகிற அப்படின்னு கேட்டிருக்காங்க. மே 8:30 ஸ்கூல் ஜாத்தி ஹூ, நான் 8:30 தெரியும், 8:30 மணிக்கு ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட், தும் கப் ஹிந்தி சீக்தி ஹோ, கப்புனா எப்பொழுது, வென் அப்படின்ட்டு வரும், ஹிந்தி சீக்தினா கற்றுக்கிற, நீ எப்போ ஹிந்தி கற்றுக்கிற அப்படின்னு கேட்டிருக்காங்க. மே சாம் கோ ஹிந்தி சீக்தி ஹூ, சாம்னா ஈவினிங் சாயந்தரம் அப்படின்னு சொல்லுவோம், நான் ஈவினிங்கில் ஹிந்தி கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஓகே நெக்ஸ்ட், கியா தும்கோ ஹிந்தி பசந்த் ஹே, என்ன உனக்கு, தும்கோனா உனக்கு ஹிந்தி பிடிக்குமா, என்ன உனக்கு ஹிந்தி பிடிக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹானா ஆமாம் அப்படின்னு அர்த்தம், முஜேனா எனக்கு, ஹிந்தி பசந்த் ஹே ஹிந்தி பிடிக்கும், ஆமாம் எனக்கு ஹிந்தி பிடிக்கும் சொல்லியிருக்கா. நெக்ஸ்ட், ஹிந்தி கிஸ்கி ராஷ்டிர பாஷா ஹே, ஹிந்தி கிஷ்கினா யாருடைய ராஷ்டிர பாஷா அப்படின்னா தேசிய மொழி, ஹிந்தி யாருடைய தேசிய மொழி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹிந்தி ஹமாரி ராஷ்டிர பாஷா ஹே, ஹிந்தி நம்முடைய ராஷ்டிர பாஷா தேசிய மொழி அப்படின்னு சொல்லியிருக்கா. நெக்ஸ்ட், தும் ராத் கோ கித்தனை பஜே சோத்தி ஹோ, நீ ராத்னா நைட்டு ஓகேவா, நீ நைட்டில் கித்தனை பஜே எத்தனை மணிக்கு, சோத்தி ஹோ சோத்தினா தூங்குறது, நீ நைட்டில் எத்தனை மணிக்கு தூங்குற, இரவில் எத்தனை மணிக்கு தூங்குற அப்படின்னு கேட்டிருக்காங்க. மே ராத் கோ 9:00 சோத்தி ஹூ, நவ்னா 9 9 மணிக்கு, நான் நைட்டில் 9 மணிக்கு தூங்குறேன் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.